அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும் பார்க்க போறோம். யாருக்கெல்லாம் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கணும். பாத்திரம் சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எண்ணெய் காஞ்சோடனே ஏலக்காய், பட்டை கிராம்பு, பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணனே நல்லா வதக்கிக்கோங்க. மூணு பெரிய வெங்காயம் நீட் நீட்மா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க. கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி ஒரு கை அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நாலு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு எல்லாமே. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 7 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் பிரியாணி மசாலா 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க.
கொதி வந்ததுக்கு அப்புறம் அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்தாச்சு, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எலுமிச்சை பழத்தை ஜூஸாக பிடிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தம்மில் போகிறதுக்கு முன்னாடி 4 ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு கேசரி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தம்மல போட்டுக்கோங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தா சாப்பாடு ரெடி. மட்டன் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க. நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பிரியாணி எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். ஓடியாங்க, ஓடியாங்க, சோறு ஓடாங்க, ஓடியாங்க, 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 சோறு ஓடாங்க, ஓடியாங்க, ஓடியாங்க.